நேர்களே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு தனுசு ராசியும் பரிவார தெய்வங்களும் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதாவது இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் வியாழக்கிழமைகளில் நவகிரகங்களில் குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் அணிவித்து மஞ்சள் சாமந்தியால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்லதாகும். அதேபோல் இவர்கள் பிரம்ம தேவருக்கு மஞ்சள் காப்பு சாத்தி பால் பாயசம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்லதாகும். அதேபோல் இந்த ராசியில் பிறந்தவர்களான மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சதுர்த்தி தினத்தில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து மோதகமும் சுண்டலும் நைவேத்தியம் செய்து வழிபடலாம். அதேபோல் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வடை மாலை அணிவித்து வழிபட்டால் சகல தோஷங்களும் விலகும் என்பது ஐதீகம். அதேபோல் இந்த பூரணத்தில் பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாருக்கு செந்தாமரை மாலை அணிவித்தும் பாலண்ணம் நைவேத்தியம் செய்தும் வழிபடுவது விசேஷமாகும். அதேபோல் வீரபத்திரர் வழிபாடும் நன்மை அளிக்கும். அதேபோல் இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிரம்ம தேவருக்கு கற்கண்டு சேர்த்து காய்ச்சி பாலும் கோயில் பிரகாரத்தில் கன்னி மூளையில் இருக்கும் விநாயகருக்கு விநாயக பெருமானுக்கு வெள்ளருக்க மாலையும் சுண்டலும் சமர்ப்பித்து வழிபடுவது நன்மையை அளிக்கும். ஆகையால் இந்த மூலம் பூராடம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தனுசுராசினியர்களே, நீங்கள் இந்த பரிகாரங்களை செய்து அருமை பெருமையோடு வளமோடும் வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.